நீங்க எல்லாரும் இந்த बर्थडे எங்கள் எங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் बर्थडे ஆக்கிட்டீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பெரிய 땡ஸ். லில்லியக்கா, லோட்டஸ் அக்கா, இவங்கla மாதிரி எனக்கு காஸ்ட்லியான gift எல்லாம் வாங்க தெரியாதுக்கா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு gift வாங்கி இருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமா, பிடிக்காதான்னு தெரியலக்கா? இதுதான் நான் வாங்கின கிஃப்ட்டு ஏண்டா சிந்து, உனக்கு gift வாங்க தெரியலனா நீ பேசாம இருக்க மாட்டியா இதெல்லாம் யாராவது gift கொடுப்பாங்களா? நீ எதுக்காக இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு பட் எதுக்காக நீ இந்த மாதிரி பணம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சிண்டு அக்கா உண்மையாவே உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா இருங்க அதை நான் இதை எடுத்து காமிக்கிறேன் இப்படி ஒவ்வொரு ரிங்கா நீங்க எடுத்துக்கலாம் அக்கா நீங்க ஸ்விம்மிங் பூல்ல போட்டு ஸ்விம் பண்ணலாம் தெரியுமா நீங்க தண்ணிக்குள்ள போகவே மாட்டீங்க அப்படியே மிதந்துகிட்டே இருப்பீங்க அக்கா சிண்டு இந்த கிஃப்ட் உண்மையாவே எங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் கா இப்பதான் எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நான் நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் இருங்க இத நான் திரும்ப உள்ள போட்டு காமிக்கிறேன் சிண்டு அண்ணா மாத்தி போட்றீங்க பாருங்க சின்னது ஏனா ஃபர்ஸ்ட் போட்டிங்க பெரிசில இருந்து வரணும்னா இந்த பிங்க போடுங்க ஐயோ இல்ல நானும் மாத்தி போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ளூ போட்டுட்டு தான் இந்த பிங்க்கு அப்படியே வந்து டிசெண்டிங் ஆனரில் போடணும் ரெட்டு கிரீன் அப்புறம் கடைசியாக ஆரஞ்சு அதுக்கப்புறம் இந்த டெடி பேர் வச்சிடணும் அக்கா இதை எடுத்துனா இப்படி ஓரமாக வச்சிடலாம் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும்க்கா இல்லைய்க்கா நான் கூட ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு வாங்கி வாங்கியிருக்கேன் நீங்க அப்படியே இருங்கக்கா நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன் அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏண்டா சிண்டோ நீ வந்து அந்த ரிங் வாங்கிட்டு வந்திருக்க உன் தங்கச்சி பாப்பா என்ன பிப்பி வாங்கிட்டு வந்திருப்பாளா ஸ்டாப் இட் அந்த சின்ன பசங்க ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க நீ அவங்களை கிண்டல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல டண்டடை அக்கா ரெண்டு பேர் கண்ணை மூடுங்க உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச மேக்கப் செட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் தானா வாவ் Oh my காட் என்னால இத நம்பவே முடியல. என்னோட மாம் கிட்ட நான் ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்த மேக்கப் செட் இதுதான். ஏ சோட்டு இந்த மேக்கப் செட் வந்து 2000 3000 ஆயிருக்குமே அவ்ளோ பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அண்ணா என்னோட பர்த்டேக்கு பெரியமா பெரியப்பா தாத்தா பாட்டி எல்லாம் பணம் கொடுத்தாங்க அதல இருந்தே நான் வாங்குனேன். சோட்டு உன்னோட பர்த்டேக்கு எல்லாரும் பணம் கொடுத்ததை வச்சு நீ எதுக்காக எங்களுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? இது கண்டிப்பா எப்படியும் ஒரு 2000 3000 இருக்கும் போல இருக்கே. அக்கா அப்படி இல்லக்கா இல்ல இது 1000 ரூபீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்க அக்கா நான் வாங்கிட்டு வந்தது கம் ஆன் சோட்டு ஏதாவது பொண்ணுங்களுக்கு மேக்கப் செட் பிடிக்காம இருக்குமா அதுலயும் இந்த மேக்கப் செட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இத ஓபன் பண்ணி பார்த்தா இதுல இல்லாத ஐட்டம்ஸே இருக்காது போல இருக்கே டே சிண்டு நீயும் உன் தங்கச்சி நான் என்னமோ நினைச்சேன்டா சின்ன பசங்கன்னு நினைச்சா பாக்குறதுக்கு இவ்ளோ சூப்பரான gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களே இது ஹேர் ஸ்ட்ரைட்னர் தானே எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் थैंक यू சோட்டு இத தான எங்க மாம் கிட்ட ரொம்ப நாளா கேட்டுகிட்டு இருந்தேன் லில்லி இந்த மேக்கப் செட்ல ஹேர் ஸ்ட்ரைட்னர் மட்டுமா இருக்கு எக்கச்சக்கமா என்னென்னமோ ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இது பாத்தியா ஓ மை காட் இந்த பியூட்டிஃபுல்லான டைமண்ட் ரிங் பாத்தியா அக்கா உங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு ரிங் இருக்குக்கா இதுல ரொம்ப ஸ்பெஷலா என்ன தெரியுமா இந்த மேக்கப் செட்ல நிறைய ஐட்டம் ரெண்டு ரெண்டா இருக்கும்க்கா ஓ மை காட் என்னால இத நம்பவே முடியல லில்லி அவ சொல்றது உண்மைதான் இங்க பாத்தியா ரெண்டு பெர்ஃப்யூம் இருக்கு அக்கா சீப்பு கண்ணாடி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஒவ்வொன்னு தான் இருக்கும் மத்த படிக்கு ரிங் பிரேஸ்லெட் பெர்ஃயூம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கும்க்கா நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வெச்சுக்கலாம் அந்த கண்ணாடியில பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க சூப்பரா உங்க முகம் தெரியும் வாவ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான மிரர் நான் பார்த்ததே இல்ல உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு சோட்டு थैंक यू सो मच போதும் போதும் நீங்க சோட்டுவ புகழ்ந்தது போதும் சீக்கிரமா எல்லாரத்தையும் பார்த்து முடிங்க வாவ் லோட்டஸ் இந்த பிரேஸ்லெட்ஸ் பாத்தியா ஓ மை காட் ஹேர் ட்ரையர் இருக்கு நான் முடி காய வைக்கிறதுக்கு எப்பவுமே ஃபேன் தான் யூஸ் பண்ணுவேன் ஓ மை காட் இந்த பேண்ட் பாத்தியா Dress கூட ரெண்டு ரெண்டா இருக்கு இந்த ஹேர் பேண்டும் ரெண்டு இருக்கு Thank you so much, Chotu. இந்த ஹார் கிளிப் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. லில்லி அக்கா, நீங்க இத எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா போட்டு வைக்கிறதுக்கு தான் இந்த பாக் கொடுத்திருக்காங்க இந்த பாக்ல இந்த பேப்பரை வெளியில எடுத்துட்டீங்கன்னா நிறைய இடம் கிடைக்கும். நீங்க இந்த எல்லா ஐட்டமையும் எடுத்து உள்ள போட்டு வெச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க நாளைக்கு எங்கயாவது ஊருக்கு போனீங்கன்னா கூட இந்த பாகை நீட்டா எடுத்துட்டு போயிட்டு நீட்டா எடுத்துட்டு வந்தறலாம் அக்கா. சோட்டு, நீ கூட சூப்பரா தான் சோட்டூ வாங்கி இருக்க. எங்க யாருக்கும் கூட இவ்ளோ நல்ல ஐடியா கிடைக்கலையே. குட்டி பொண்ணா தான் நீ நல்ல நல்லா थैंक यू நான்சி அக்கா உங்க அடுத்த பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு gift பண்றே நானு எனக்கு உண்மையாவே என்ன சொல்றதுன்னு தெரியல எங்க ரெண்டு பேத்துக்கு இந்த பர்த்டேக்கு வந்ததுலயே ரொம்ப ஸ்பெஷல் gift இதுதான் சோட்டு இந்த மேக்கப் செட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் थैंक यू so much சோட்டு லில்லி அப்படியே நாங்க சாரி நான் அந்த மாதிரி மீன் பண்ணல எல்லா பட் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த கிஃப்ட் ரொம்பவே ஸ்பெஷல் தான் ஏன்னா இவ்வளோ சின்ன பசங்களா அவங்களோட இருக்கிற சேவிங்ஸ்ல இருந்து வாங்கி கொடுத்துருக்காங்களே ஏ பண்டி பாரு அம்மாவுக்கு என்னடா ஆச்சு ரொம்ப சோகமா போய்கிட்டு இருக்காங்க

முடியாது அம்மா இதுக்கு ஏமா இவ்வளவு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாயந்தரமே போய் அந்த பழைய வீட்டுல இருந்து அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்தடலாமா அப்படிதான்டா நானும் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த பக்கத்து வீட்டு சரோஜா இல்ல அவ தான் சொன்னா அந்த ஊரே இப்ப சுடுகாடு மாதிரி ஆயிருச்சாமாடா அங்க ஆள் நடமாட்டமே இல்லையா அங்க யாரும் போக கூடாதுன்னு சொல்றாங்க சரி அத பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது நான் உங்க எல்லாத்துக்கும் சமைச்சிடுறேன் விளையாட போறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம போயிடாதீங்க சாப்பிட்டுட்டு எங்க வேணாலும் போங்க பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் பண்டி உங்க மாம் வந்து இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசி நான் பார்த்ததே இல்ல ஆமா பண்டி உங்க அம்மா பாவோ எல்லாத்தி பத்தரமா வெச்சிட்டு இருப்பாங்க பண்டி பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பழைய வீட்டுக்கு போய் அந்த போட்டோ எடுத்துட்டு வந்துட்டா என்ன அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க பா அந்த வீட்டு கிட்ட ஆள் நடமாட்டமே இல்லன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அங்க போக சொல்றாங்க கம் ஆன் பண்டி நம்ம பார்க்காத ப்ராப்ளம்ஸா இதவிட பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பாத்துறோம் இல்ல நம்ம இப்பவே போய் அந்த போட்டோவை எடுத்துட்டு உடனேடியா வந்தறலாம் ஏ ரோஸ் நீயா இப்படி பேசுற நீதான் போக வேண்டாம் சொல்லுவேன்னு நினைச்சு நான் இருந்தேன் நீயே போலான்னு சொல்லிட்டே கிளம்பிட வேண்டிய பாரு ஓய்யோயோ எங்க அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு பாத்து பாத்து கட்டின வீடு இப்ப எப்படி ஆயிருச்சுன்னு பாத்தீங்களா எனக்கே இத பாக்குறக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

பண்டி சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் போட்டோவை எடுத்துட்டு உடனடியா இந்த இடத்தை காலி பண்ணிடலாம் பண்டி எஸ் பண்டி உங்க மாமன் அண்ட் கல்யாண போட்டோ எங்க இருந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அது எங்க அம்மா அப்பாவோட பெட்ரூம்ல தான் இருந்துச்சு ரோஸ் எனக்கு நல்லா தெரியும் அண்ணா எனக்கு அது எங்க இருக்கும் நல்லா தெரியும்னா நான் கடைசியா தான் படுத்துட்டு இருந்தேன் நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நான் மட்டும் உள்ள போய் சீக்கிரமா பெட்ரூம்ல இருந்து அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்துடுறேன்னா டே சிண்டு நீ எதுக்கு இப்ப தனியா உள்ள போய்கிட்டு இருக்க இவன் பகல்லே பயப்படுவான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள எதுக்கு தனியா போய்கிட்டு இருக்கான் பப்ளு அண்ணா அதெல்லாம் நான் ஒண்ணு பயப்பட மாட்டேன் நான் இப்ப தைரிய ஆயிட்டேன் நீங்க எல்லாரும் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ஐயோ அம்மா பண்டி அண்ணா பண்டி அண்ணா சீக்கிரமா வாங்கினா அம்மா அம்மா அண்ணா அண்ணா உள்ள என்னென்னமோ இருக்குண்ணா எலும்பு கூட எல்லாம் யாரோ பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேக்குதுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ண்ணா ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு குப்பை இருக்கு யாரிடம் உள்ள இருக்காங்க கதை விடுறையா நான் செய்யக்கா நான் பொய் சொல்லலக்கா இங்க தான்க்கா இப்படி இருக்கு உள்ள யாரோ மந்திரிச்ச மாதிரி எல்லாம் என்னென்னமோ கிடக்குதுக்கா எனக்கு என்னமோ இங்க யாரோ இருக்கிற மாதிரி தோணுது அது ஒண்ணும் இல்ல நான் செய்ய இவ முந்திக்கிட்டு உள்ள போனான்ல நல்லா பிளான் பண்ணிட்டான் உள்ள போயிட்டு வந்து கதை விட்டு நம்மள எல்லாம் பயப்படுத்தணும்னு என்னடா சிண்டு அப்படித்தானே நீ இங்கே இரு நான் உள்ள போய் பார்த்துட்டு வர்றேன் நீ விடுறது கதை வந்து எல்லாத்துக்கும் சொல்றேன்

அண்ணா எதுக்கும் இந்த முட்டையெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆம்லெட் போட்டு பார்க்கலாமா அண்ணா இது நார்மல் முட்டையா இல்ல எல்லாரும் மந்திரிச்ச முட்டையான்னு ஏ பசங்களா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தனியா நானும் அப்பளே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா யாரு நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க மாமா இப்போ ஒரு மழை வந்துச்சு அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் இங்கதான் கூடியிருந்தோம் இது எங்க வீடுதான் மாமா ஓ அப்படியா ஆமாமா சொன்னாங்க மழை பேஞ்சு நீங்க எல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு இங்க எல்லாம் இருக்காதிங்கப்பா இது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இங்க ஆனா என்னென்னமோ நடக்குது எங்க அம்மா அப்பாவோட கல்யாண போட்டோ எடுத்துட்டு போலான்னு தான் மாமா வந்தோம் என்னது கல்யாண போட்டோ எடுக்க வந்தீங்களா சின்ன பசங்கிறது சரியா தானே போச்சு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா இங்க நைட் ஆனா ஆளுங்க வந்து மாய மந்திரம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க எல்லாம் இருக்காதீங்க கீழே பாத்தீங்களா மந்திரிச்ச முட்டை இது எதையும் தொற்றக்கூடாது மறந்து கூட மிதிச்சிடக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது

அக்கா அந்த மாமா ஏதோ வளரிட்டு போறாரு அதையெல்லாம் நம்பிட்டீங்களா எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுக்கா நம்ம அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்த கோழி முட்டைங்களெல்லாம் அந்த மாமா எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல போய் ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம்னு பாக்குறாரு டே சிண்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் முதல்ல ஒழுங்க இடத்த காலி பண்ணு நான் முன்னாடி போற எல்லாரும் சீக்கிரமா வாங்க சோட்டு எல்லாரும் முன்னாடி போகட்டும் நம்ம கடைசியா போலாம் டபிள் அண்ணா என் கால்ல முள்ளு குத்திச்சுடா நீங்க முன்னாடி போங்க நான் எடுத்துட்டு பின்னாடியே வர்றேன் டேய் சின்டோ இந்த முட்டையெல்லாம் கையால் தொடக்கூடாது காலாலையும் கூடாது தயவு செஞ்சு திரும்பி பார்க்காம வந்துடுங்க நீங்கள் போங்கண்ணா நாங்கெல்லாம் தொட மாட்டோம் சொட்டு பாப்பா இந்த முட்டையில் பாத்தியா மஞ்சள் குங்குமம் கம்மியா இருக்கு இதை எடுத்து உடச்சி பார்க்கலாமா நல்லா மிதிச்சோட்டும் நல்லா உடையவே மாட்டேங்குதுண்ணா கல் எடுத்து போடுங்கண்ணா என்னதுது கல்லால் போட்டால் கூட உடைய மாட்டேங்குது இப்போ போடுறேன் பாரு எப்படி பண்டியண்ணா இங்க வந்து பாருங்க முட்டை உடஞ்சிருச்சுண்ணா ஐயோ சோட்டு இங்க பாரு முட்டை எப்படி திடீர்னு செவப்பா மாறுச்சு உள்ள என்ன இருக்கு சிட்டு இந்த முட்டை எப்படி உடஞ்சிச்சு உண்மையே சொல்லுடா பண்டி எனக்கு என்னமோ இவங்க தான் அந்த முட்டைய உடைச்சிட்டாங்கன்னு தோணுது பண்டி போச்சு பண்டி அங்க பாரு உள்ள இருந்து சிவப்பா வருது நான்சி ஒரு பெரிய கல் எடுத்து போட்டு தாங்க முட்டைய உடைச்சோம் திடீர்னு பார்த்தா சிவப்பா வந்திருச்சுக்கா நான்சி அந்த பெரியவர் சொன்ன மாதிரி இந்த முட்டைக்குள்ள இருந்து செவப்பா வருது பாத்தியா நம்ம முதல்ல இந்த இடத்துல இருக்க வேண்டாம் நான்சி ஏ சிண்டு சோட்டு முன்னாடி போங்க முதல்ல என்னடா பண்டியவன் முட்டையை தாண்டி மிதிச்சிட்டு போறான் அவர் எவ்வளவு தடவை சொன்னாரு முட்டையை எதுவும் பண்ண வேண்டான்னு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடா